ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் வக்ர நிலையில் உள்ளன, ரிஷபத்தில் சூரியன், துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும். முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள். காக்கும் கடவுளாகிய முகுந்தன், அழிக்கும் கடவுளான ருத்ரன், படைக்கும் கடவுளான கமரோற்பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம். நட்சத்திர அடிப்படையில் வைகாசி, விசாகம், ஆடிப்பூரம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விளக்கேற்றி ஐந்து வகை நெய்தீபம் படைத்து திருப்புகழ் பாடி கந்தனை வழிபட வேண்டும். திருப்புகழ் படித்தால் எதிர்ப்புகள் அகலும், இனிய வாழ்வு மலரும். அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும். கிரக மாற்றம். வைகாசி 3/17/5/2022 அன்று செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 7/21/5/2022 புதன் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வைகாசி 10/24/5/2022 சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 11/25/5/2022 அன்று சனி பகவான் மகர ராசிக்கு வக்ரம் ஆகிறார். வைகாசி 23/6/6/2022 அன்று புதன் பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், அஷ்டம குருவால் விரயங்கள் கூடும். வைகாசி 3ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செல்வது அவ்வளவு நல்லதல்ல, ஆரோக்கிய தொல்லையும் மனக்குழப்பமும் உண்டாகும். குருவோடு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் ஏற்படுவதால் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். பொருளாதார பற்றாக்குறை நிலவும். இடம் பூமியால் கிடைக்க வேண்டிய லாபம் தாமதமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. வைகாசி 3ஆம் தேதி முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார். எனவே உங்கள் ராசிப்படி அஷ்டமஸ்தானம் வலுவடைகிறது. உறவுகள் பகையாகலாம், பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு தாமதப்படும், பண நெருக்கடி அதிகரிக்கும், ஆரோக்கிய தொல்லை உண்டாகும். வைகாசி 7ஆம் தேதி மேஷ ராசியில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆவதால் மிகுந்த யோகம் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். வைகாசி 23ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். எனவே புத ஆதித்ய யோகம் செயல்பட்டு கல்விக்காக எடுத்த முயற்சி வெற்றியாகும். பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவர். இதுவரை மீனத்தில் உச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் வைகாசி 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு செல்கிறார். இக்காலத்தில் பாக்கியஸ்தான் வலு பெறுவதால் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்குவீர்கள். குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறும். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். சப்தமாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு பிரச்சனைகள் தலை தூக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்குவீர்கள். வெளிநாடு பயணம் தாமதப்படும். ஆதரவு தருவதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். 6க்கு அதிபதியாகவும் சனி இருப்பதால் உடல்நலம் சீராகும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன், புதன், சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளன. இந்த வைகாசி 3ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் அனுகூலமற்ற அஷ்டம ராசிக்கு மாறுகிறார். மாதத்தின் கடைசி வாரத்தில் புதனும் சாதகமான ரிஷப ராசியில் பிரவேசிக்கிறார். இதுவரை சிறந்த சுபபலம் பெற்று பல நன்மைகளை உங்களுக்கு சற்று தாராளமாகவே வாரி வழங்கும் சனி பகவான் இம்மாதம் 11ஆம் தேதி வக்ரகதியில் திரும்புவதால் அவரால் ஏற்பட்டு வந்த நன்மைகள் சற்று குறையும். அஷ்டம குருவினால் எவ்வித ஆதரவையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. ராசி நாதனான சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். குரு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வரவிற்கு தகுந்த செலவுகளும் ஏற்படும், சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை.
குடும்ப சூழ்நிலை பிரச்சனை ஏதுமின்றி நிலவும். சனி பகவான் வக்ரகதியை அடைவதால் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் தவிர்க்க இயலாதவை. விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் பணமும் அலைச்சலும் இருப்பினும் வரன் அமைவது சற்று சிரமமாகும். வைகாசி 3ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு அஷ்டம 8ஆம் ஸ்தானமாகிய மீன ராசியை அடைவதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் ஏற்படக்கூடும். உடலில் அலுப்பும் சோர்வும் மேலிடும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவை நீடிக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவன காரகரான சனி பகவான் வக்ரகதியில் செல்வதால் அலுவலகத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது என கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சக ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏனெனில் வீண் அபவாதம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. பனை மரத்தின் கீழ் நின்று பாலை பருகினாலும் மக்கள் மனம் பருகியது பாலைத்தான் என்று நினைக்காதது அல்லவா? அதே போன்றுதான் பிற பெண்களுடன் பழகுவதும் நற்பெயரை பெறுவதும் கடினம். இழப்பது ஒரு நொடியில், இதைத்தான் எடுத்து காட்டுகின்றன கிரக நிலைகள் உங்களுக்கு. பெற்ற தாய் என பாதுகாக்கிறது ஜோதிடம். நம்மை பணியிலும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதையும் சனியின் வக்ரகதி நிலை எடுத்து காட்டுகின்றன. சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரையில் நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்கும். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து சந்தை நிலவரம் மாறும். புதிய பிரச்சனைகள் தலையெடுக்கும். பல மாதங்களுக்கு பிறகு முதன் முறையாக நிதி பற்றாக்குறை கவலையை அளிக்கும். உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் பாதிக்கப்படும். உங்கள் ராசிக்கே உரிதான பிடிவாதம், சிறிது முன்கோபம் ஆகியவற்றை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதுவும் உங்கள் நன்மைக்காகவே. சிம்ம ராசியினரின் கோபம் நியாயமானதாகவே இருக்கும் எப்பொழுதும். இருப்பினும் தற்போதுள்ள கிரக நிலைகளின் படி அதனை சற்றே தளர்த்திக் கொள்வது அவசியம். சிம்ம ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் புதன் சுப பலத்துடன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானமும் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் சற்று அதிகமாகவே இருக்கும். சூரியனின் நிலை அரசாங்க உதவி கிடைப்பதை எடுத்து காட்டுகின்றது. தயாரிப்பாளர்களுக்கு நிதி வசதி தேவையான அளவிற்கு இராது. அரசாங்கத்தினர் ஆதரவு தக்க தருணத்தில் கை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனைகளின் கடுமை குறையும். கட்சியில் பல மாறுதல்களை கொண்டுவர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், திட்டங்கள் ஆகியவற்றிற்கு மேலிட ஆதரவு கிடைக்கும். இருப்பினும் கீழ் மட்டத்தில் இருந்து மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும். சாதுரியம் மிகவும் அவசியம். மூத்த கட்சியினராலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என ராகுவின் நிலை எடுத்து காட்டுகின்றது. அதற்காக கவலைப்பட வேண்டாம் என சுக்கிரன் செவ்வாய் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உறுதியளிக்கின்றன. சிம்ம ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். வித்யாஸ்தானமும் வித்யா காரகரும் எவ்வித தோஷமும் இல்லாமல் விளங்குவதால் இந்த வைகாசி மாதத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பப்படி இடம் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். செவ்வாயின் நிலை அனுகூலமாக இல்லை. வயல் பணிகளை கவனிக்க இயலாமல் சோர்வும் அலுப்பும் மேலிடும். உடல் ஓய்விற்கு கெஞ்சும் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். அரசாங்க உதவி சற்று ஆறுதலை தரும். சிம்ம ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் விரயங்கள் அதிகரிக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. ஒரு சிலர் ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்க பெருமுயற்சி எடுக்கும் சூழ்நிலை ஏற்படும். வருமான பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். பழஞ்சுமை கூட்டிக் கொண்டே செல்லும். பணிபுரியும் பெண்களுக்கு உயர் பதவி கிடைப்பதும் தாமதமாகும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.